வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடற. நம்ம சேனல்ல 10ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் 2020 படி கணித வகுப்புகளை எளிய முறையில் நடத்தி வருகிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லெசன் 1, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும், எக்ஸசைஸ் 1.4. Question number 5. Show that the function f n to n defined by f of m is equal to m cube plus m plus 3 is 1 to 1 function. அதாவது ஒரு function கொடுத்துருக்காங்க, functionல m இருக்குதுன்றத காமிச்சுங்க. அதுக்கப்புறம் அதில் எம் பெரும் வேல்யூஸ்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வர ஆன்சர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நாம் நிரூபிக்கணும். 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்றதை கொஸ்டின் நம்பர் 4ல நாம் பார்த்தோம். அது பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னா எம் அதில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டுக்கும் எஃப் ஆஃப் எம்மில் டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருக்கணும், அதுதான் 1 to 1 ஃபங்க்ஷன். போன கணக்குலையும் சொன்னேன், இந்த கணக்கும் போடும்போது விரிவாக புரியும். இப்போ எம் பெரும் வேல்யூஸ், எம் எந்த வேல்யூலாம் எடுக்கணும், நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 எக்ஸட்ரா போகுது. அதுக்கடுத்தது எஃப் ஆஃப் எம், அது பெரும் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் தான் கொடுத்துருக்காங்க, அது 1, 2, 3 எக்ஸட்ரா அதுவும் போகுது. ஸோ எஃப் ஆஃப் எம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஃப் ஆஃப் எம் இங்கே கணக்கில் கொடுத்துருக்கிறது தான் எஃப் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எம் கியூப் ப்ளஸ் எம் ப்ளஸ் 3, அதை அப்படியே இங்கே எழுதிக்கிட்டோம். போன கணக்கில் என்ன பண்ணமோ அதே தான் திருப்பி பண்ண போகிறோம். எம்மோட ஒவ்வொரு வேல்யூக்கும் எஃப் ஆஃப் எம் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 1, அடுத்து எஃப் ஆஃப் 2, அடுத்து எஃப் ஆஃப் 3, இதையெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். நான் சொல்லியிருக்கேன், இந்த பாடத்தில் சப்ஸ்டியூஷன் நல்லா தெரிஞ்சாலே நிறைய மார்க் எடுத்துடலாம், அங்கங்கே சப்ஸ்டியூஷன் தான் வரும். இப்போ என்ன பண்ணணும், இந்த எம்மை தூக்கிட்டு 1 போடணும், இருக்கிற எல்லா எம்லேயும் 1 போடணும், மாற்றி போடணும், அப்புறம் அதுக்கப்புறம் 2 போடணும், அதுக்கப்புறம் 3 போடணும், வர ஆன்சரை எழுதணும். சரிங்களா, போடுமா, தவறு நேரக்கூடாது. சிலர் என்ன பண்ணிடுறீங்கன்னா இங்கே மட்டும் எம் போட்டு இந்த எம் அப்படியே விட்டுடுறீங்க, ஆன்சரில் எம்னே கொடுக்குறீங்க, அந்த மாதிரி தவறுகள் நேரக்கூடாது. எம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 1 போட போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் 1 பாருங்க, எம்முக்கு இதெல்லாம் 1 போட்டச்சா. இப்போ எம் கியூப், 1 கியூப் ப்ளஸ் எம், அதான் 1 ப்ளஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. 1 க்யூப் பண்ணால் திரும்பி நமக்கு என்ன வரும், 1 தான் வரும். இது எல்லாத்தையும் கூட்டுவோம், 5. ஸோ எஃப் ஆஃப் எம் என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு. அடுத்து 2 போடணும், எம்முக்கு பதிலாக 2 போடணும், போட்டுமாங்க. அடுத்து எம் கியூப், 2 கியூப் ப்ளஸ் எம், எம்னா 2 ப்ளஸ் 3. ஸோ 2 கியூப் இஸ் 8. எப்படி சார், 2 3 டைம்ஸ் பெறுகிறோம், போட்டு பாருங்க, 8 வரும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 13. அதுக்கு அடுத்து எஃப் ஆஃப் 3, 3 கியூப் ப்ளஸ் எம்முக்கு பதிலாக திரும்பி 3 ப்ளஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப் இஸ் 27 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 33. ஸோ இது எங்கேயாவது முடியுமா, நேச்சுரல் நம்பர்ஸ் டஸ் நாட் எண்ட், அதனால எக்ஸட்ரா இங்கே வச்சிடலாம் புள்ளி. இங்கேயும் ஆன்சரும் முடிய போகிறது கிடையாது, சரியா, அதனால இங்கே வச்சுட்டோம். இப்போ அடுத்து
இதை அம்புக்குறி படத்துல போடுவோம். அது என் எவ்வகை சார்பு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அம்புக்குறி படத்துல போடுவோம். இந்த பக்கம் எம் எஃப் ஆஃப் எம், அது எஃப் என்ற ஃபங்க்ஷனால் வரையறுக்கப்பட்டது, அதனால இப்படி எழுதுகிறோம். எம்முக்கு எந்த வேல்யூலாம் போட்டோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3 எக்ஸட்ரா, அது போய்கிட்டே இருக்கும். எஃப் ஆஃப் எம் எதெல்லாம் பெறும் பாருங்க, அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, இங்க 33 வரைக்கும் எழுதினு இருக்க முடியாது, சரிங்களா? அதனால இங்க எக்ஸட்ரா வச்சுட்டு வர ஆன்சரை மட்டும் எழுதி எக்ஸட்ரா எக்ஸட்ரா வைக்கணும், சரிங்களா? பாருங்க 5, அந்த 5 இங்க எழுதிட்டேன், அப்புறம் எக்ஸட்ரா, அப்புறம் என்ன ஆன்சர் வந்திருக்கு 13, அப்புறம் எக்ஸட்ரா, அப்புறம் என்ன வந்திருக்கு 33. அதுக்கப்புறமும் திரும்பி எக்ஸட்ரா, ஏன்னா அது போய்கொண்டே இருக்கும். இந்த விஷயம் நல்லா பார்த்துக்குங்க. ஏன் சார் இப்படி போடுறீங்க? 1, 2, 3 எழுதலையே, 1, 2, 3, 33 வரைக்கும் இங்கே எழுதுனா இடம் பத்தாது, அதனால இதை இந்த முறையில் எழுதுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸட்ரா போடுறோம். போட்டுட்டு நமக்கு வந்த விடைகளை மட்டும் இங்கே எழுதியிருக்கோம். சார் 1, 2 போட்டிருக்கீங்க, 1, 2ன்றது ஆரம்பிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ வந்த விடைகளை மட்டும் அதுக்கப்புறம் எடுத்து எழுதிட்டு அங்கங்கே எக்ஸட்ரா போட்டுக்கணும். ஸோ அடுத்து இதை மேப்பிங் பண்ணணும். மேப்பிங் பண்ணும்பொழுது எந்த கேள்விக்கு எந்த ஆன்சர் வந்ததோ அதை மேப் பண்ணணும். இப்போ 1 போட்டதுக்கு 5 வந்ததா, ஸோ 1ஐயும் 5ஐயும் மேப்பிங். 2க்கு என்ன வந்தது? 13 வந்தது. ஸோ 2ஐயும் 13ஐயும் மேப் பண்ணுறேன். அதுக்கடுத்து 3க்கு என்ன வந்தது? 33 வந்தது. 3, 33 மேப் பண்ணியாச்சு. ஆரோ போட்டுடணும், போட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம இது எவ்வகையான மேப்பிங், இது எவ்வகையான சார்பு, இது எவ்வகையான ஃபங்க்ஷன் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இதை நல்லா பாருங்க, எம்ல எல்லா எலிமெண்ட்டும் இருக்கு, இருக்கா? அது எஃப் ஆஃப் எம்ல தனிப்பட்ட ஒரே ஒரு மதிப்பை மட்டுமே பெறுகிறது. அதாவது எம்மோட ஒவ்வொரு உறுப்புக்கும் எஃப் ஆஃப் எம்மில் தனிப்பட்ட நிழல் உரு உள்ளது. இதை தான் நம்ம இப்போ எழுதிட்டு, எனவே இது 1 to 1 அப்படின்னு நிரூபிக்க போகிறோம். ஏன் கணக்கில் கேட்டுருக்கிற கேள்வியோ அதுதான், இதை 1 to 1 என நிரூபியுங்கள் அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஸோ இது 1 to 1 தான். பாருங்கள், ஒவ்வொரு நம்பருக்கும் தனிப்பட்ட நம்பர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. எந்த ரெண்டு நம்பருக்கும் ஒரு ஆன்சராக வரலை, எல்லா நம்பருக்கும் ஆன்சர் இருக்குது, அவ்வளோதான். ஸோ எவ்ரி எலிமெண்ட் இன் எம் ஹேஸ் யூனிக் அண்ட் டிஸ்டிங்க்ட் இமேஜ் இன் எஃப் ஆஃப் எம். Therefore, f of m is 1 to 1 function. பாருங்க, unique and distinct, தனியான வெவ்வேறான answers இருக்கு. இதுதான் தமிழில் எம்மின் ஒவ்வொரு உறுப்புகளும் f of m-இல் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது. Therefore, f of m 1க்கு 1 சார்பு ஆகும். பாருங்க, 1 to 1 தான் 1க்கு 1 சார்பு. இங்கே கடைசியாக எடுத்து எழுதுகிற ஆன்சர் முக்கியம், அதை காப்பி பண்ணிக்கிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாடத்தில் பெரிய பெரிய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இல்லை ரூட் எடுக்கிற கஷ்டமான கணக்குகள் வராது, ஆனால் விஷயங்களை புரிஞ்சிக்கிற கணக்குகள் வரும். அதுவும் இந்த கணக்கில் பாருங்கள், 1 to 1 என்னன்றதை புரிஞ்சுக்கினீங்க. போன கணக்கில் 2 அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கினீங்க. ஸோ இதெல்லாம் நல்லா நினைவில் வச்சுக்கிங்க, அதை வேறுபடுத்தி பாருங்கள். போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன அப்படின்றத வேறுபடுத்தி மனசில் நிறுத்திக்கிங்க. அது உங்களுக்கு ரொம்ப நாள் நினைவில் இருக்கும்.